கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த யூடியூப் சேனல் நேயர்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன் மீண்டும் அநேக நாட்களுக்கு பின்பு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த லாக்டவுனிலே ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நாம் ஒளிபரப்பி கொண்டிருந்தோம் இப்பொழுது வாரம் ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக ஒளிபரப்ப தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் யாவரும் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆக இந்த நாளிலும் பேதாகமத்தில் மலைகள் என்ற ஒரு தொடரை நாம் பார்க்க போகிறோம் முதல் முதலாக ஆதி ஆகமத்தில் எட்டாவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாம் மாதம் பதினேழாம் தேதியிலே பேழை அறராத் மலையில் என்று எழுதப்பட்டிருக்கிறது அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று என்று பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய மலையின் பெயர் அரராத் மலை இந்த அரராத் மலை என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இதற்கு பரிசுத்த பூமி என்று பெயர் சூட்டப்படுகிறது அது மாத்திரமல்ல இந்த அரராத் மலை என்று பார்க்கின்ற பொழுது இதில் ஆசிய தேசத்தில் உள்ள ஒரு மலை நாடு அது மாத்திரமல்ல ஒரு செழிப்பான இடமாக இது கருதப்படுகிறது இன்னொரு சான்றை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் இப்பொழுது இருக்கின்ற காலத்தில் இது அர்மோனியா மலை நாடு என்று உத்தேசிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம் இந்த அரராத் மலை பூமியிலிருந்து சுமார் ஆறாயிரத்திலிருந்து ஏழாயிரம் அடி உயரம் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த அர்மோனியா என்ற இந்த தேசம் உலகத்திலே நடுமையான பகுதியிலே வருகிறது இந்த அரராத் மலை இந்த அர்மோனியா தேசத்தில் இருக்கிறது இந்த இடம்தான் உலகத்திலே ஒரு நடுமையான இடமாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல ருஷியா துருக்கி பர்சியா ஆகிய இந்த தேசங்களுக்கு எல்லாம் இந்த அரராத் மலைதான் எல்லையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் இந்த அரராத் மலை சரிவில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது சிறு சிறு கிராமங்கள் உண்டு இந்த கிராமங்களை எல்லாம் உண்டாக்கியது யார் என்று சொன்னால் நோவா என்று பார்க்கிறோம் ஏனென்றால் நோவாவின் காலத்தில் பூமியை கத்தர் அழித்தார் அழித்தபோது எல்லா ஜனங்களும் மறித்து போனார்கள் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் கத்தர் கொப்பேர் மரத்தினாலே கட்டப்பட்ட பேழையிலே வைத்து கத்தர் பாதுகாத்து பூமியிலே மழையை பெய்ய பண்ணி உலகம் முழுவதும் தண்ணீர்களால் அழிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் அப்பொழுது நல்லா நீங்கள் கவனிங்கள் இந்த மலைக்கு மேலே பதினைந்து அடி உயரத்திற்கு தண்ணீர் இருந்ததாம் யோசித்து பாருங்கள் அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணீர் பற்றிய உடனே நோவாவும் அவருடைய குடும்பங்களும் மிருக ஜீவன்களும் பறவைகளும் இருந்த அந்த பேழை அறராத் மலையிலே போய் தங்கிற்று இன்றைக்கி வெளியே வர முடியாத நிலைமையில் இன்றைக்கி நாம் இருக்கிறோம் லாக்டவுன் என்று சொல்லி அரசாங்கம் ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறது பூட்டப்பட்ட நிலைமை வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டே வெளியே வர முடியாத நிலைமை அப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த நோவாவுக்கு இருந்தது வெளியே வர முடியாது வீட்டை விட்டு வெளியே வர முடியாது லாக்டவுன் ஆகவனுக்கு அது கருதப்பட்டது அப்போ அப்போ அந்த ஜன்னலை திறந்து பார்த்து கொள்வான் என்ன பூமியில் என்ன நிலவரம் நடக்கிறது இன்றைக்கு நீங்களும் நானும் வீட்டிலிருந்து அப்பப்போ நம்முடைய தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐயோ என்ன செய்தி வரப்போகிறது என்ன நிலைமை வரப்போகிறது எந்த கடை திறக்கப் போகிறது எந்த கடை அடைக்கப்பட போகிறது எந்த வழிபாட்டு ஸ்தலங்கள் அடைக்கப்பட போகிறது என்று சொல்லி ஒரு பெரிய லாக்டவுனில் இருந்து நம்ம வெளியே வந்திருக்கிறோம் எனக்கு அருமையான தேவ ஜனமே ஒருவேளை தங்குவதற்கு இடமில்லாத நிலைமை இந்த பேழைக்கு இருந்தது பூமியிலே ஜலம் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாய் வற்றிய உடனே அந்த பேழை அரராத் மலையிலே தங்கிற்று என்று பார்க்கிறோம் இன்றைக்கும் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் ஆனதற்கு பின்பும் அரராத் மலையிலே பல எலும்பு கூடுகள் அரராத் மலையை சுற்றி எலும்பு கூடுகள் அந்த அரராத் மலையிலே இந்த கொப்பேர் மரத்தினாலே கட்டப்பட்ட அந்த மரத் துண்டுகள் இன்றைக்கும் அந்த மலைக்குள்ளே இருக்கிறதாகவும் அதை ஆராய்ச்சியாளர்கள் எடுத்து அதை பரிசோதித்து லண்டன் மியூசியத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளையே உங்களுக்கு தங்குவதற்கு ஒரு அறராத் மலை தேவைப்படுகிறது பார்வதற்கு ஒரு அரராத் மலை தேவைப்படுகிறது அன்றைக்கு அந்த பேலை நிற்பதற்கு ஒரு அரராத் மலை இருந்தது போல கத்தர் உங்களுக்கும் ஒரு அரராத்தை உண்டு பண்ணுவாராக கத்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக பெரிய மாணவர்களே இந்த நாளிலே ஒரு கேள்வி நான் உங்கள் மத்தியிலே நான் கேட்கிறேன் அந்த கேள்விக்கு சரியான பதிலை நீங்கள் அனுப்ப வேண்டும் முதல் யார் அனுப்புகிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்க போகிறோம் அது மாத்திரமல்ல கத்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் இந்த அரராத் மலை எந்தெந்த தேசத்திற்கு எல்கையாய் காணப்பட்டது மீண்டும் சொல்கிறேன் இந்த அரராத் மலை எந்தெந்த தேசத்திற்கு எல்கையாய் காணப்பட்டது இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தவர்கள் உங்கள் பெயர் உங்கள் ஊர் இதற்கான பதில் இவைகளை டைப் செய்து நைன் ஃபோர் எயிட் நைன் ஃபோர் எயிட் செவன் எயிட் செவன் எயிட் என்ற நம்பருக்கு அனுப்பலாம் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போமா அன்பு முன்னே இந்த நல்ல ஆண்டவரே பரிசுத்தமுள்ள பிதாவே இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளுக்காக உக்கு நன்றி வேதாகமத்தில் மலைகள் என்ற நிகழ்ச்சிகளை இன்றைக்கு ஒளிபரப்புவதற்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இதை பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வரிங்க நம்முடைய நாம மகிமைப்படட்டும் மீண்டும் கத்தருக்கு சுத்தமானால் அடுத்த வாரத்தில் இன்னொரு மலை குறித்து தியானிக்க உதவி செய்வீராக பெரிய காரியங்களை செய்யுங்கள் ஏ சுவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமைன் ஆமை